இந்த மாதிரி பிசி கேம்ஸ் மொபைல்ல விளையாடணுமா? அப்ப இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்க ரஞ்சித். இந்த வீடியோல பிசியில இருக்க கேம்ஸ் எப்படி நம்ம மொபைல்ல விளையாடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு டூ ஸ்டேஜ் ப்ராசஸ். இந்த டூ ஸ்டேஜ் ப்ராசஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ. Today we have a match of global interest for you. It's Barcelona against Real Madrid, and I'm Martin Tyler. Alan Smith is with me, and what hasn't been said that's been said a million times about this game? It's thrilling, Alan. It is. You look at those two teams down there, the superstar. டெமோவை பார்த்ததுமே உங்களுக்கு ஆசை வந்துருச்சா? சரி வாங்க, ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். ரெண்டு ஸ்டேஜ் ப்ராசஸ். முதல்ல பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று ஒரு அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும் இல்லைங்க, ஆப்பிள் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி இல்லை டேப்லெட்டில் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளுங்க. உங்கள் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஎம்டி வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுக்கான டிரைவரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோடது ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டாக இல்லை அப்படின்னா என்விடியா ஷீல்டு டிரைவர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறேன். பட் ரெண்டுமே சிமிலராக தான் ஒர்க் ஆக போகுது. அதே மாதிரி உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் ஏஎம்டி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாக்ஸில் டைப் இன் பண்ணுங்கள். வர அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் கார்னர் டாப்பில் ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு இருக்கும். டெஸ்க்டாப் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஏஎம்டி கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டிவைசஸ் கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆட் நியூ டிவைஸ் கொடுங்க. அதில் ஒரு கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி உங்கள் மொபைலில் அந்த கியூஆர் கோட் ரீடர் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமும் உங்கள் மொபைலும் பேர் ஆகிக்கும். மொபைலில் விளையாடுற கேமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று எக்ஸ்டர்னல் டிவைஸாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஆர் இன்டர்னல் டிவைஸ், அதாவது உங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் ப்ளே பண்ணி காட்டுறது எல்லாமே ஆன் ஸ்க்ரீன் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட யூஎஸ்பி கண்ட்ரோலர் இருக்குது, அந்த யூஎஸ்பி கண்ட்ரோலரை போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த டிவைஸை பற்றி பார்ப்போம். இது ஒரு ஆல் இன் ஒன் டிவைஸு, கீபோர்ட், மவுஸ், அப்புறம் கேமிங் பேட் இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். திஸ் இஸ் ரஞ்சித் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. First five. Sounds good to me. Good? Yep. You know me? Almost. Ready? Ready.